கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களை கர்த்துடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியர் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உள்ளூடுருப்போராக உங்களை ஆசீர்வதிப்போராக சில நேரத்தில் நாம் கேட்க நேரிடுகிற சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் நாம் சந்திக்கிற சில சூழல்கள் நமக்கு பெரிய பாரத்தை கொடுக்கும் நாம் எதிர்பாராத சில விஷயங்கள் நமக்கு நடக்கும் பொழுது மனசுக்கு மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படும் அப்போ அந்த நேரத்தில் நினைத்து பார்க்கும் பொழுது நம்மால் வந்து அந்த சூழலை கடந்து போகிறதே கடினங்கிற மாதிரி தோன்றும் மனம் அவ்வளோ பெரிய ஒரு க கஸ்தியை உணரும் ஒரு பெரிய கஷ்டத்தை உணரும் சோர்வு உணரும் நாம் நினைத்து கொள்ளும் ஐயோ என்னுடைய நிலமை இந்த மாதிரி ஆக்சி இந்த மன பாரம் இந்த மன கஷ்டம் இந்த மன சோர்வு எப்படி தான் ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் இதே நிலமை தொடர்ந்து அப்படி இருக்காது அதாவது ரொம்ப பழுக்க காய்ச்சின ஒரு இரும்பாக இருந்தாலும் முதல்ல அவ்வளோ வெம்மையாக இருக்கும் கொஞ்சம் நேரம் போக 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 அது கூலாயிடும் அப்புறம் சாதாரணமாகிடும் சில நேரத்தில் சில வார்த்தைகளை நம்ம கேட்ட உடனேயே சில க சம்பவங்களை கண்ட உடனேயே சில நிகழ்வுகளை பார்த்த உடனேயே நம்முடைய மனசில் அவ்வளோ பெரிய பாரம் வந்து வேறு ஒன்றுமே செய்கிறதுக்கு மைண்டு நமக்கு அலோவ் பண்ணாது அப்போ எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்தது போல் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லை சில வேளை இரு மாலை வேளையில் ஒரு நைட்டில் அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டதா ஐயோ நாளை இதனை எப்படி இருக்க போகுது எப்படி நான் நான் எதை சந்திக்க போகிறேன் எப்படி வேலைக்கு போக போகிறேன் எப்படி தொழிலுக்கு போக போகிறேன் எப்படி நான் தொடர்ந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையை வாழப் போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இரவில் கடினமாக இருக்கிற உணர்வுகள் காலையில் கரைந்து போகும் காலையில் மைண்டு நன்றாகிடும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பொறுத்துருங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க போக போக இதெல்லாம் போயிடும் மனம் வந்து ஒரே விதமாக இருக்காது மன ஒரே விதமாக நம்மை சோறுபடுத்தி கொண்டு இருக்காது நேரங்கள் போக போக மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதுவும் தேவனை அறிந்த பிள்ளைகள் இந்த மனநிலையை தேவ சமூகத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது இந்த மனதோடு ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த மனதனுடைய நிலைமைகளை மாற்றுகிறார் ஒரு வசனத்தை அனுப்பி ஒரு வார்த்தை அனுப்பி ஒரு சிந்தனை அனுப்பி ஒரு நம்பிக்கை உணர்வு கொடுத்து ஒரு வேறொரு சூழலை காண்பித்து இந்த மனதை மாற்றி விடுவார் நான் எத்தனையோ முறை சில நேரங்களில் என் மனம் இருக்கிற அந்த நிலைமை பார்க்கும் பொழுது ரொம்ப கடினமாக இருக்கும் வாழ்க்கை அஸ்தமித்தது போல் இருக்கும் இதுக்கு மேல் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கடந்து போகுது இல்லை ஒரு நாள் கடந்து போகுது அப்படியே எல்லாம் மாறிவிடும் அப்போ நான் யோசனை பண்ணி பார்ப்பேன் எதுக்கு போய் இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தோம் இப்படி சோர்ந்து போய் இருந்தோம் இப்படி சலித்து போயிருந்தோம் இப்படி விரக்தியோடு இருந்தோம் இப்போ அதே சூழல்தான் இருக்குது ஆனால் மனம் மாறிடுச்சே ஆ நேரங்கள் போக போக மனம் மாறும் காலையில் ரொம்ப மனம் கடினமாக இருக்கா வெயிட் பண்ணுங்கள் சாயங்காலம் எல்லாம் சரியாக போயிடும் மற்ற எந்த போல சரியாக போயிடும் இன்றைக்கு ரொம்ப கடினமாக இருக்கா நாளைக்கு சரியாக போயிடும் அதுவும் நாம் கருத்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு இருக்கிறோம் எந்த நிலைமையிலையும் ஆண்டவர் நம்முடைய மனதை மாற்றி ஒரு நம்பிக்கை உள்ள மனமாக தெளிவுள்ள மனமாக நம்பிக்கையுள்ள மனமாக சோர்விலிருந்து விடுபட்ட மனமாக மாற்றி நம்மை ஆசிரியப்பார் எனவே தைரியமாக இருங்க இரவில் மனம் ரொம்ப பாரமடைகிறதா காலையில் எவரத்தையும் வில்பி ஆல்ரைட் நன்றாகிடும் நம்பிக்கை விடுங்கள் கர்த்தரை பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்